வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்கள் சக்தியின் சவால் சமையல் சமையல் என்பது ஒரு உணர்வு அது சமைக்கிறவங்கட மனநிலையிலிருந்து சாப்பிறவங்கள பிரதிபலிக்கும் சிறந்த உணவு மருந்தாகும் சிறந்த உணவு எதை வேணாலும் செய்யும் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சிறந்த கலையில் ஒரு கலை சமையல் கலை அப்படிப்பட்ட இந்த சமையல் கலையை தெரிஞ்ச நான்கு வல்லுநர்கள் இன்றைக்கு வந்திருக்காங்க அவங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுவோம் சமையல் கலையில் நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என போட்டியிடும் நமது நாட்டின் சமையல் வல்லுநர் ஹாய் நான் வனிதா நான் கல்கிசையில இருந்து வரேன் எனக்கு சமையல்னா அவ்வளவு பிடிக்கும் அதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா நான் இந்த சவால் சமையலை பார்க்கறேன் எனவே நான் சிங்கிளா நின்று கண்டிப்பா ஜெயிச்சிட்டு தான் போவேன் எங்க பேர் கஜேந்தினி நான் ஜாழ்ப்பாணத்துல மாவட்டபுரம் என்ற ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் எனக்கு சமைக்கிறதுன்றா ரொம்ப பிடிக்கும் சக்தி சவால் சமையல் தானே சவால ஜெயிச்சிருவோம் ஹாய் நான் ஹப்தா நான் வத்தல இருந்து வந்தேன் எனக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும் நிச்சயமா ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்கு ஹாய் என் பேர் ரமேஷ் நான் மதுகுமையில இருந்து வந்திருக்கேன் எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும் வின்னரும் நான் தான் ஜெயிக்கிற நான் தான் இந்த அதிர்வில்ல நான்கு பேரும் சவாலுக்கு ரெடியா ரெடி இப்போ நிகழ்ச்சி இந்த விதிமுறைக்கு போவோம் மொத்தமாக ரெண்டு சுற்று இந்த ரெண்டு சுற்றலயே உங்களுக்கு டாஸ்க் இருக்கும் இந்த டாஸ்க் தேவையான 50000 காயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு ரிடெக்ட் ஆகிட்டே போக போகுது சோ 50000 காயின்ஸ் உங்களுக்கு ட்ரெஷரி பாக்ஸ்ல இருக்கு நீங்க அது 1 பை 1 ஆ கலெக்ட் பண்ணலாம் போட்டியாளர்களும் ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு தேவையான ஹாட் பாக்ஸ் ரெடியா இருக்கு சோ கீ கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிரலாம் சோ யாருக்கு என்ன கீ கார்ட் போய் இருக்குன்னு பார்த்தறலாம் சோ 3 2 and 1 ஏ கீ கார்ட தெரிவு செய்திருக்காங்க வனிதா பி கீ கார்ட தெரிவு செய்திருக்காங்க கஜேந்தினி சி கீ கார்ட தெரிவு செய்திருக்காங்க ஹப்சா வணக்கம் எங்கள நான்கு போட்டியாளர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க சார் ஸோ கண்டிப்பாக இலங்கையில் தமிழ் பேசும் மக்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் சமைக்க முடியுமோ அதுலேயும் விதவிதமாக யாருக்கு சமைக்க முடியுமோ அவங்களுக்கெல்லாம் அது உண்மையிலேயே ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாராட்டு நம்ம செஃப் வந்துட்டாரு நான்கு கண்டெஸ்டன்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க இந்த சுற்றுக்கு நீங்கள் என்ன ரெசிபி சமைக்க போறீங்கன்னு உங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் ஸோ ரெசிபி டைம் இன்னைக்கு என்ன ரெசிபி மஷ்ரூம் மசாலா இந்த ரெசிபி நான் வீட்டை செய்திருக்கிறேன் காளான் கறியாக செய்திருக்கிறேன் ஆனால் இது காளான் மசாலாவாக இருக்குது கொஞ்சம் கஷ்டம்தான் செய்திடலாம்னு நினைக்கிறேன் கனவை ரெசிபி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது போல் மஸ்ரூமும் அதுக்கு சமனான உண்டு தான் அதே மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு ஹெல்த்தி ஃபுட் தான் எனவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த ரெசிபி நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப ஈஸி நான் மஷ்ரூம் மசாலா எக்ஸாக்டா செஞ்சிடல ஆனா மஷ்ரூம் ஆல டிஷஸ் செஞ்சிருக்கேன் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டிய டைம் 90 செகண்ட்ஸ் இது 90 செகண்ட்ஸ் சவால் Your time start now 90 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆனோடனே நான் மசாலா சைட் தான் முதல் போனேன் மசாலா சைட் போய் அதுக்குள்ளே நெய் மஞ்சள் மிளகு க்ரீம் கஜு நெய் எடுத்தேன் எடுத்துகிட்டு வந்து இப்போ மிரக்கர் சைட் வந்தேன் 90 செகண்ட் டாஸ்க்னு சொல்ல போகல என் மைண்டில் இருந்துச்சு என்ன இன்க்ரீடியன்ஸ் மெயினாக எடுக்க வேணும் என்று ஸோ நான் முதல்ல கஸ்தூரி மேத்தி கேஷு நெய் க்ரீம் அதுக்கப்புறம் பெப்பர் டியூமெரிக் சில்லி பவுடர் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துட்டேன் நான் போகிற நேரம் அவங்க மூணு பேரும் இனி இவங்க இல்லாத சாமான எடுத்துருவாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அலை பயம் ஒன்று இருந்துச்சு
அப்பயும் நான் மின்னுக்கு போயிட்டு தக்காளிக்காய் வெங்காயம் காலிப்பெலாம் எடுத்துக்கிட்டு நான் மசாலா எடுக்க போனேன். மசாலா எடுத்துக்கிட்டு எனக்கு தெரியும் அந்த மசாலா இந்த இடத்துல இந்த இருக்கு தேடி எடுத்துகிட்டு நான் குயிக்காக வந்துக்கிட்டேன். கொரியாண்டர் ஜிஞ்சர் கார்லிக் டொமேட்டோ அனியன் அதெல்லாம் எடுத்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 40 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் எடுத்துட்டு செகண்டாகவே வந்துட்டேன். 40 வினாடிகள் உண்மையிலுமே ஒரு 90 செகண்ட் எனும் போது வந்து நான் மிகவும் பயந்துருந்தேன். உண்மையிலுமே அது என்னால் முடியுமா அப்படின்றது வந்து எனக்கே தெரியலை. ஏன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்லோ தான், வீட்லேயும் கூட நல்லா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். ஆனாலும் நான் அதை குயிக்காக எடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். மறக்கிற சைடு வந்து காளான் தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி தழை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு ஆனால் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான்கு போட்டியாளர்களும் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே பிக் பண்ணிட்டாங்க. இப்போ டாஸ்க் டைம். சோ ஏ கே கார்ட செலக்ட் பண்ண நம்ம வனிதாக்கு என்ன டாஸ்க் இருக்குன்னு பாத்துடலாம். சோ வனிதாவோட டாஸ்க் மாதுளை பழம் உடைச்சு பாத்திருக்கீங்களா? உடைச்சு பாத்துருங்க. வித வித விதையா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அதை வந்து நீங்க வந்து தனியா எடுத்து காட்டணும். அதுக்கப்புறம் உங்களோட சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உண்மையிலுமே எனக்கு சரியான கஷ்டமான டாஸ்க் கிடைக்க போகுதுன்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஒரு முறை நான் அந்த ஷோவை பார்க்கும்போது வந்து அந்த சோளத்தை ஒரு பல்லு பல்லாக கலட்டணும் பச்சை சோளத்தேண்ட மாதிரி அது எனக்கு ஒரே பயமாக தான் இருந்தது. உண்மையாக சொல்லணுன்னா நைட்டில் கூட எனக்கு தூக்கம் வர இல்லை, என்ன கிடைக்க போதோ தெரியாதுன்னு அவ்வளோ பயந்து போயிருந்தேன். ஆனால் மாதுளம் பழத்தை பார்த்தோன்னே நான் வந்து வீட்லேயும் வளமையாக மாதுளம் பழம் சும்மா ஃப்ரீ டைமில் சாப்பிடுவேன். அந்த அதனால் எனக்கு அது அவ்வளவு நல்ல டாஸ்க் தான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட டாஸ்க் என்னன்னு பார்த்துட்டீங்க. இப்போ உங்களோட ஹாட் பாக்ஸ்ல இருக்க மணி வேல்யூ என்னன்னு பார்க்க போறோம். சோ ஏ பாக்ஸ்ல எவ்வளவு மணி இருக்கு? 15,000. அப்பாவா, வித்தியாசமா இருக்குல்ல அப்பா அப்படின்ட்டு நான் என்ன அறியாமலே சொல்லிட்டேன். உண்மையிலுமே ஏனண்டா நான் நினச்ச ஒரு 10,000-12,000 தான் எனக்கு கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்தேன். ஆனால் 15,000 எனும்போது உண்மையிலுமே அதை என்னால் ஒத்துக்க முடியலை. ஈசி கார்டை செலக்ட் பண்ண நம்ம கஜேந்திரனுக்கு என்ன டாஸ்க் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கஜேந்திரனோட டாஸ்காக பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். எனக்கு வாழை பற்றி தான் டாஸ்காக கிடச்சிருக்கு. எனக்கு 30 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது, குக் பண்ணவும் வேணும். அதில் நான் ஒரு 5 மினிட்ஸில் கட் பண்ணி முடிச்சுட்டு 25 மினிட்ஸில் நான் குக் பண்ணி முடித்து அடுத்த லெவலுக்கு நான் போவேன். டாஸ்க்கை பார்த்து ஒரு ஆள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அவங்களோட மணி பாக்ஸில் எவ்வளோ மணி வேல்யூ இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பி பாக்ஸில் எவ்வளோ மணி இருக்கு? எனக்கு 18,000 போயிட்டுது. நான் நினச்சேன் ஒரு 8,000 அப்படி தான் வருமெண்டு, ஆனால் இது 18,000ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான். பாப்பம் அடுத்த ரவுண்ட்லையும் வின் பண்ணி எப்படியோ ஒரு அமௌண்ட் ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா சி கே கார்டை செலக்ட் பண்ண நம்ம அப்சாக்கு என்ன டாஸ்க் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அப்சாவோட டாஸ்க் என்ன? இதை தமிழில் மட்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த டவுனால் நீங்கள் 1 by 1 இடது கையாலேயே இன்னொரு பாத்திரத்துக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க. சோ உங்களோட டாஸ்க் இது, இத நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா சமைக்கலாம். எனக்கு அந்த டாஸ்க் கொஞ்சம் ஈஸியன்றும் சொல்லலாம். ரைட் ஹேண்டினா எப்படி சரி எடுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நான் டார்கெட் பண்ணியிருக்கிறேன் எப்படி சரி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளுக்கு டாஸ்க்கை முடிக்க வேணும் என்று. ஸோ பார்ப்போம் எப்படி அது செய்யலுமா இல்லையா. மணி வேல்யூ என்னன்னு பார்க்க அப்பா சிரிப்பு பாடுறா. ஓகே, சி பாக்ஸில் என்ன மணி இருக்கு? பரவாயில்லையா? அது என்ன மனசுலேருந்தா இருந்துச்சு கொடுக்குறதே 50,000. அதில் நீங்கள் 16,000 எடுத்து நெக்ஸ்ட் டாஸ்கில் போயிட்டு அதில் எவ்வளோ கொடுச்சு நான் எவ்வளோ வீட்டுக்கு எடுத்து போடணுன்ட்டு என் மனசில் இருந்துச்சு. ஸோ என்ன என்ன பண்ண 16,000 குறைஞ்சிச்சு. ஃபைனலி டிகே கார்டை செலக்ட் பண்ண நம்ம ரமேஷ்க்கு என்ன டாஸ்க் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரமேஷோட டாஸ்க் என்ன? இந்த மாம்பழத்தை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஜூஸ் போட்டு தர போகிறீங்க. அதுவும் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல்
கைகளாலேயே ஜூஸ் போட போறீங்க. சோ உங்களுக்கு டாஸ்க் எது? அது பெண்டர் இல்லாம கையில தான் புளிய சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இப்படி செஞ்சு காட்டுவேன். உங்களோட டாஸ்க் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ டி பாக்ஸ்ல உள்ள அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தலாம். சோ டி பாக்ஸ்ல உள்ள அமௌண்ட் என்ன ஷாக்கிங் ரியாக்ஷனா இருக்கு. நதே ஒரு மாம்பழத்துக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் தான். நான் நினைக்கல இவ்வளோ அமௌண்ட் போகும்னு சொல்லி. நான் நினச்சேன் 18,000 மாதிரி தான் அமௌண்ட் போகும்னு சொல்லி. ஆனால் 20,000 போயிடுச்சு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களோட டாஸ்க் என்னன்னு பார்த்துட்டோம், அமௌண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ குக்கிங் டைம். 4 போட்டியாளர்களின் சமையல் திறமையை பரீட்சி. தீர்மானம் மிக்க முதல் சுற்று ஆரம்பம். நான்கு போட்டியாளர்களும் இப்பொழுது சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. Are you ready? Your time start now. என்ன பொறுத்தல அவங்க நான்கு பேருக்குமே கடினமான டாஸ்க் கிடைச்சிருக்குது. கண்டிப்பா ஒரு ஆள் வாழைப்பூ சின்னனா அறியும். அது அவ்வளவு கஷ்டம்னு சொல்ல முடியாது. அது வாழைப்பூ சுண்டலுக்கு செய்யும் போது அந்த மாதிரி தான் அறிவாங்க. எனக்கு டாஸ்க் எனக்கு வாழைப்பூ கிடைச்சது. அதில் மேல் பகுதி எவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்க எனக்கு அந்த கத்தின் பின் இது வந்து இதில் அடிபட்டுட்டு கையில் வெட்ட கொஞ்சம் சரியாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொத்தி கொத்தி தானே வெட்டணும். மற்றது ரமேஷ் மாம்பழத்தை வெட்டி கையால் எடுக்கணும், ஜூஸ் எடுக்கணும். அது அவருடைய டாஸ்க். மாம்பழம் கிடைச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் கையால் ஜூஸ் பண்ண சொல்லவும் கொஞ்சம் பயந்துருந்தேன் நான். அப்புறமேல் எனக்கு யோசனை வந்துச்சு இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலான்னு. ஃபஸ்ட்டில் பார்க்க போக்கில் எனக்கு டாஸ்க் ஈஸி மாதிரி தான் இருந்துச்சு. அது கூட லெஃப்ட் ஹேண்டில் அது போட போக்கில் தான் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் நான் 5 மினிட்ஸ் தான் டார்கெட் பண்ணினேன். அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேனேன்னு அந்த சும்மாவே அந்த மட்டி வந்து வலிக்கி வலி வலிந்தா இருக்கும். அதனால தான் அந்த டாஸ்க் நான் பிடிச்சி எடுக்கல. அது வலிக்கி விழுந்துரும். அது லெஃப்ட் ஹேண்ட்ல செய்யறப்ப இன்னுமே ரொம்ப டஃப்பா இருக்கும். எனக்கு அந்த மட்டி டாஸ்க் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தோணுது. ஏண்டா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் பழக்கம். அதனால எனக்கு அது எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இந்த மாதுளை பழத்துல விதி எடுக்கிறது ஒரு சுலபமான வழி இருக்கு. ஐயோ நிறைய இருக்குது. ஒவ்வொரு செஃப்மார்கள் ஒவ்வொரு ஹோட்டல்ல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ரொம்ப சிம்பிளா அதை அப்படியே உடைக்காம அப்படியே கையில பிடிச்சிட்டு ஒரு மேலே வச்சு தட்டினீங்கன்னா ஒரு ஹேமர் மாதிரி வச்சு தட்டலாம். அதை ஒரு நைஃப் எடுத்து ஹேண்டில் பக்கம் பிடிச்சிட்டு தட்டி 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 தட்டிட்டு நாளா வெட்டி இப்படி உதறினீங்கன்னா அவ்வளோ கொட்டிடும். அந்த மாதிரி ஈஸியான டெக்னிக் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். நல்லா பார்த்து வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குது. உண்மையிலுமே நான் வந்து அந்த டாஸ்க்கை தொடங்கும் போது என் தலையில் 30 நிமிஷம் அப்படின்றது தான் எனக்கு மெயினாக இருந்தது. அதால் நான் எப்படியாவது பரபரப்பாக அதை செய்யணும் அப்படின்னு சில நேரம் என்னை கையை வெட்டுற அளவுக்கு கூட அந்த கத்தி வந்துருமோ அப்படின்னு கூட ஒரு பயத்தில் லேசாக கீறுபட்ட மாதிரி ஒரு அனுபவம் கூட இருந்தது. கயந்தினி உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிட்டீங்க. அந்த வாழைப்பூவை வெட்டின வாழைப்பூ ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நீங்கள் சமைக்க தொடங்கலாம். வனிதா உங்களோட டாஸ்க்கு முடிஞ்சது, நீங்கள் சமைக்க தொடங்கலாம். ரமேஷ் உங்களோட டாஸ்க் முடிஞ்சுதா? ஓ முடிஞ்சு. ரமேஷ் நீங்கள் சமைக்க தொடங்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்து மசாலாவுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணினேன். அனியனை க்ளீன் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக்கை க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு பிறகு தான் நான் மஷ்ரூமை வெட்டி அது ஒரு பேனில் ஆயில் அண்ட் சால்ட் போட்டு சாத்தே பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே செஞ்சு வச்சுட்டேன். மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ண போக்கில் நெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட்டில் ஜிஞ்சர் கார்லிக் தான் போட்டேன். அதுக்கு பிறகு அனியன் போட்டு அது கொஞ்சம் நேரம் குக்கரில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் கஷூ பேஸ்ட்டை செஞ்சேன். வனிதா ரொம்பவே பயந்து சமைக்கிறாங்க. ஏன் வனிதா டென்ஷனாக இருக்கா? டைம் போகிற நேரம் சரியான டென்ஷனாக இருக்கு. எங்களோட போட்டியாளர்கள் என்ன செய்கிறாங்க பார்த்துட்டு ரவுண்ட் போயிட்டு வாங்க. டொமேட்டோ எல்லாம் ஸ்பைசஸ் போட்டேன். கரம் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர், டியூமரிக் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு சாத்தே பண்ணி வச்ச மஷ்ரூமையும் அதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணினேன். இதை கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கேளுங்க கேள்வி. என்ன கேள்வியா? நீங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு மேட்சாகவே இயரிங் போட்டிங்களா? இல்லாட்டி இயரிங்க்கு மேட்சாகவே ஹேர் ஸ்டைல் போட்டிங்க? அது நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் டிசைனர்கிட்ட தான் கேட்கணும். அப்படியா? ஃபேஷன்னு சொன்னாங்க. அப்படியா? இல்லை நல்லதான் இருக்கு. அப்படியா? யூ மீன் போனி டெய்ல் அப்படி இருந்துச்சா? ஓ சரி சொல்லுங்கள். குக்கிங் எப்படி போகுது?
டைம் இருக்குது சோ ஆல்மோஸ்ட் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் பாப்போம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்க வந்து ஏதாவது கேட்பாங்க இன்னி அவங்க கேட்க முன்னே நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே அனுப்பிட்டேன் எல்லாருக்கும் சவால் விடுறீங்க நீங்க அதானே சவால் எல்லாம் விடல நான் சும்மா சொன்னேன் நீங்க நல்ல பில்ட் அப் கொடுத்து சொல்றீங்க அவங்க வந்து சவால் தான் விடுறாங்க ஓகே நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் டேபிள் அப்படியே ஜம்ப் பண்றேன் கேஷூ பேஸ்டே மத்தல போட்டு mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் க்ரீம் போட்டு நல்லா அது ஒரு 1 மினிட் மாதிரி குக் பண்ணினேன் அதுக்கப்புறம் அது ஆஃப் பண்ண கிட்டயாக போகல கொரியாண்டர் போட்டு இன்னொரு 1 மினிட் போல mix பண்ணி அதுக்கப்புறம் அது செஞ்சு முடிச்சிட்டேன் இன்னைக்கு எங்க ஹாஃப் எப்படி சமைக்கறாங்க நீங்க சொல்றீங்க டிஷ் பத்தி அதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நல்ல மாதிரியா செஞ்சு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அவங்க அந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சரியா பார்த்து பார்த்து கரெக்ட்டா பண்ற மாதிரி தெரியுது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் முத கழுவி எடுத்து வச்சிட்டேன் காளானையும் கழுவி வச்சிட்டேன் வச்சு கணக்காக கட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி பட்டை இஞ்சி வெள்ளைப்பூடு கடுகு எல்லாம் போட்டு சோட்டா பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ரமேஷ் உங்களோட இங்கே நாலு பேர் இருக்கீங்களா இந்த நாலு பேரில் நீங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க ஏன்னு சொல்லுங்கள் அதே ஒரு தகுதியத்தோடு புத்திசாலி தானே அதையும் தாண்டி ஒன்று இருக்குது உங்கள் மண்டையில் இருக்கிற அந்த கேப்பை நான் சொல்கிறேன் நீங்க வந்து அந்த பலே பலே சிங் பாரம்பரியா ஓ அப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த கேப் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களா இதே மாதிரி ஸ்டைல் தான் நீங்க எப்பவும் யூஸ் பண்ணுவீங்க வெளிய போனா ஓ யூனிக் யூ நோ ஸ்டைல் அப்படியே பாருங்க இன்னை யூனிக் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி நீங்களும் யூனிக்கா ஒரு கேப் போட்டுருக்கீங்க இன்னும் 19 நிமிடங்கள் இரண்டாவது காலானு போட்டு சோட்டா பண்ணி அப்புறம் மசாலா கரம் மசாலா கொச்சிக்கா தூள் மஞ்சள் தூள் லைட்டா மிளகு கொஞ்சம் போட்டேன் உப்பு போட்டு மஸ்க்ரீம் க்ரீம் போட்டு இறக்கிட்டேன் சோட்டா பண்ணி மசாலா இந்த வெந்தய இலையன்னு சொல்லுவாங்க ஆ ஃபினோக்ரிக் ஃபினோக்ரிக் லீவ்ஸ் ஆமாம் அது வெந்தய இலை அது ஏன் பாவிக்கிறாங்க அது வந்து நல்ல அது வந்து குளுமை உடம்புக்கு ரொம்ப குளுமையானது அதனால அது இந்தியன் டிஷ் மோஸ்ட்லி நார்த் இந்தியன் டிஷ் வடநாட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடான ஏரியா அதனால் அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மேத்தி லீவ்ஸ்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் அதில் மேத்தி சிக்கன் மேத்தி ஃபிஷ் மேத்தி ப்ரான்ஸ் அந்த மேத்திங்கிற பேரை வச்சு நிறைய டிஷ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் உப்பு போட்டு கழுவிட்டு அப்புறம் இஞ்சியும் உள்ளியும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை குத்தி எடுத்து வச்சுட்டு மேக்ஸிமம் மெல்லிய மெல்லிய துண்டா வெட்டி வச்சேன் அடுப்பில் ஃபேன் வச்சு நெய்யை போட்டு அதுக்குள்ளே உள்ளி உள்ளி இஞ்சி ஏலக்காய் கருவா எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கொண்டே போனேன் எல்லாத்தையும் டாஸ்க் படி தான் கேட்டேன் உங்கள் டாஸ்க் பற்றி கேட்க வேணாம்னு தோணுச்சு நீங்கள் வந்து வீட்லேயும் அதை வந்து பண்ணியிருப்பீங்க இல்லை பண்ணுவோம் பட் அது ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்களா இல்லை ஸ்லோவாக பண்ணுவோம் இருந்தாரத்தில் அதெல்லாம் வெட்டி சமைச்சு இனி எல்லாருக்கும் குடுக்கறது அந்த மாதிரி ஆனா இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கு அவசரமா செய்யணுமே நாங்க கேள்விப்பட்டோம் உங்களோட பசிப்பிடம் வந்து ஸ்ரீலங்காவே இல்லையாமே முதல் ஸ்ரீலங்கால இருந்து பென் சுவிட்சர்லாந்து போய் பென் திருப்பி ஸ்ரீலங்கா அப்ப அங்க வேற லெவல் ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிருப்பீங்க அப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் மத்த மூணு பேரும் ஏனா அவங்க வந்து நாட்டுக்கு நாடு பாஞ்சு போயிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி அவங்க வந்து சமைச்சு வச்சிருக்காங்க ஆனா சமைக்கல டேஸ்ட் பண்ணி மட்டும் தான் பார்த்தோம் அப்படியே நம்ம மாதிரியே இருக்காங்கப்பா சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேள்விப்பட முடியும் மஷ்ரூம்ஸ் தான் அதிகமாக ஹோட்டல்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சட்டாக்கி மஷ்ரூம்னு ஒன்று இருக்குது பட்டன் மஷ்ரூம் இருக்குது கோட்டவெல்லா மஷ்ரூம் இருக்குது இந்த மாதிரி விதவிதமான மஷ்ரூம்கள் இருக்குது நம்ம பட்டன் மஷ்ரூம் தான் அதிகமாக ஸ்ரீலங்காவெலாம் அதிகமாக பாய்ப்போம் வீடுகளில் ஈஸியாக விளைக்க முடியும் அதில் பட்டன் மஷ்ரூமில் வந்து ஒயிட் மஷ்ரூம் அதில் வந்து நல்ல விட்டமின் டி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு போன் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு விட்டமின் டி நமக்கு தேவை அதனால் அதில் அந்த சத்துக்கள் அதில் நான் வந்து முதல்ல அந்த காளான் எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னை மனசில் முதல்ல இருந்தது அப்போ நான் அதை சரியாக முதல்ல அதை செய்தேன் அதுக்கு பிறகு வந்து அந்த வெங்காயம் தக்காளி வெள்ளை வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாம் வந்து நான் கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் விட்டு தாளிக்கிறதுக்கு அதுகளை ரெடி பண்ணி வச்சு அதோட போட்டு மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு நான் காளானை என்ன செஞ்சேன் முதல்ல கொஞ்சம் லோ ஃபயரில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு அதை நான் ஃப்ரை பண்ணுற மாதிரி அதை லோ ஃபயரில் வச்சுட்டு அடுத்த சைடில் அந்த மசாலாவை ரெடி பண்ணி கஜு எல்லாம் கொண்டு போய் அரைச்சி தக்காளி எல்லாம் பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டதாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் யாரும் இல்லாத கிச்சனில் நான் தான் இருக்கேன் இப்போ ஆக்சுவலி நானும் போட்டி போடுறேன் கண்டஸ்டண்ட்டாக மாறிட்டேன் தேங்க்யூ மிஸ் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கு ஓ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அப்படி இல்லையா
இதெல்லாம் மத்த கான்டெஸ்டன்ட்ஸ் கேட்ட அப்படி கடுப்பாவாங்க தெரியுமா அதுதானே சரி டாஸ்க் பத்தி சொல்லுங்க டாஸ்க் பத்தி பட் பரவாயில்ல மிஸ் நான் நினைச்சதை விட கொஞ்சம் குயிக்கா பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஓகே என்ன மிஸ் இடையில சொன்னீங்க பாத்தீங்களா முடியலங்க சமையல் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சமையல் கண்டிப்பா டைமுக்குள்ள முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் மிஸ் டேஸ்டா குடிப்பீங்களா நிச்சயமா நிச்சயமா நான் தமிழ் தான் வேற லெவல்ல இருக்கு சரி சரி சமையல் சமையல் நீங்க அந்த பாட்டு ஏதாவது பாடுவீங்க டான்ஸ் ஏதாவது வரைவேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓ நான் டிராயிங் அப்படி பண்ணுவேன் மிஸ் அது என் ஸ்கூல் லைஃபோட அது முடிஞ்சிருது இதுக்கு பிறகு இப்போ வந்து நான் ஆக்டிங் அதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அது போக பெஸ்டாவே எனக்கு குக்கிங் தான் இப்போ மெயின் குக்கிங் தான் ஆக்டிங்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு சரி அப்ப வின் பண்ணனும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே அப்ப எனக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸ் ஒரு பாக்குறதுக்கு கிடைக்கும் மஷ்ரூம் மசாலா ஓகே எப்படி انا கார்னிஷ் நாங்க பாவிக்கலாம் இது வந்து இந்தியன் டிஷ்னால மோஸ்ட்லி இதுக்கு வந்து கொரியண்டர் யூஸ் பண்ண பெஸ்ட் கார்னிஷ் அது டொமேட்டோ யூஸ் பண்றனால டொமேட்டோவும் கொஞ்சம் சோட்டே பண்ணிட்டு அதல மெதுவா போடலாம் அதல சூடு சூடாக்கி காட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி ஸ்லைஸ் எடுத்து அழகா மேல போடலாம் க்ரீம் இருக்கனால க்ரீமையும் மேலே ஒயிட்டாக போட்டோம்னா க்ரீன் ஒன்று ஒயிட் ஒன்று ரெட் ஒன்று மேலே கார்னிஷ் சூப்பராக இருக்கும் திங்ஸ் எடுக்க போக்கலே ப்ரெசன்டேஷனுக்கு வேண்டிய ரெட் சில்லி க்ரீன் சில்லி எடுத்துட்டு வந்தேன் நான் மிடிலால் வெட்டிட்டு அது கொஞ்சம் ஆயில் போட்டு பேனில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் பசங்க அது பிளேட் பண்ணினேன் அதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரம் ஏற்றி க்ரீமும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண பிளேட்டிங்கு நான் நினச்ச மாதிரி செஞ்சேன் ரமேஷ் முடிச்சிட்டாரு கார்னிஷ் போட்டுட்ருக்காரு அவர் முடிச்சிட்டாரு அவர் ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணி அவர் தான் லேட்டஸ்டா முடிச்சிருக்காரு அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் போல மாம்பழத்தை புளிஞ்சார் இல்லையா அதுலயே தெரிஞ்சிருக்கும் அவர் குக்கிங் சொன்னார் இல்ல அதுல இப்ப குக்கிங் வேற லெவல்ல வரும் நீங்க பாருங்க சார் அட்டகாசம் சஜேந்தினி உங்களோட நேரம் போய்கொண்டே இருக்குது இன்னும் ஒரு நிமிடம் ரமேஷ் சைட் டிஷ் என்ன செய்யற மாதிரி கிடக்கு இருக்கலாம் டைம் இருந்தா இனி அவர் எக்ஸ்பர்ட்டா இருந்தா கண்டிப்பா பண்ணுவார் ਉਹன பண்ணிட்டாரு சைட் டிஷ் ஏதோ ஒன்னு பண்றாரு அதுல இந்த ரெசிபி கிடைக்கும் எனக்கு ஈஸியா இருந்து ரைஸ் இன்னும் சர் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அதனால தான் அத சர் கட்டினேன் நான் பாருங்க செஃப் அந்த பான் அவர் உருட்டு உருட்டுனலயே தெரியலையா அவர் வந்து எக்ஸ்பர்ட் ஆனவரா இல்ல கண்டிப்பா ஒரு ஆள் இப்பவே செஃப் வந்து இம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினோ செஃப் இப்போ இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு ஆல்மோஸ்ட் அப்படியா செஃப் கண்டிப்பா அவர் குக் பண்ணும்போது அந்த ஆக்சனோட பண்ணனும் அதான் பாத்து ரசிக்கலாம் அந்த அப்படி அந்த ஸ்டைல அவர் அழகா பண்ணாரு சோ பாப்போம் அதே ஸ்டைல் அவர் வந்து டேஸ்ட் கொடுத்திருக்காரா பிரசன்டேஷன் பண்ணிருக்காரா அந்த பாப்போம் அந்த டேஸ்ட் இருந்தா 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப் உங்கள் நான்கு பேருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் தந்த நேரத்துக்கு முதல்ல நீங்கள் சமைச்சு முடிச்சிட்டீங்க இனி உங்களுடைய சமையலை டேஸ்ட் பண்ற டைம் இது So let's welcome Vanita உங்க டிஷ் எடுத்து வா சொல்லுங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி திக்னஸ் நல்லா இருக்கு கன்சிஸ்டன்சி அந்த பதம் கரெக்டாக இருக்குது அது பார்ப்போம் டேஸ்ட் எப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ டேஸ்ட் நல்லா இருக்கு தேங்க் யூ சார் ஆனா அந்த கசூரி மேத்தி போட்றீங்களே ஆ வெந்தய இல அதோட வாசம் இதுக்கு தூக்கலா இருக்கணும் இன்னும் முன்னால அப்படியே வரணும் மூக்கு கிட்ட கொண்டு போதே அது வாசம் வரணும் அந்த வாசம் மட்டும் தான் இதல குறவா இருக்கு மத்தபடி ஓகே நல்லா இருக்கு தேங்க் யூ சார் உங்க டிஷ் எடுத்து போலாம் அவர் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் அவர் எனக்காகவும் ஒருக்கா கை தட்டி இருக்கலாம்ன்றத என் மனசு கொஞ்சம் எதிர்பார்த்துச்சு அடுத்ததா ரமேஷ் உங்க டிஷ்ஓட வாங்க ரெண்டு டிஷ் பண்ணியிருக்கீங்க நான் கொடுத்தது மஷ்ரூம் மசாலா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா அதோட சேர்த்து ரைஸும் பண்ணியிருக்கீங்க குட் காம்பினேஷன் ரைஸை வந்து என்ன ஸ்டைலில் பண்ணீங்க நீங்கள் இது அது சைனீஸ் ஸ்டைலா ஓகே டேஸ்ட் பண்ணுவோம் மஷ்ரூம் வந்து பண்ணியிருக்கீங்க நல்லா கீ கூட போட்டிருக்கீங்க
மற்றபடி மஷ்ரூம் குக் பண்ணியிருக்கீங்க, நல்லா சொட்டால நல்லா குக் பண்ணியிருக்கீங்க. அதான் சரியான மெத்தடில் குக் பண்ணியிருக்கீங்க. உப்பு கொஞ்சம் குறவாக இருக்குது. உப்பு குறைஞ்சனால இனிப்பு தன்மை கூட வருது. கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசியும் கொஞ்சம் வரணும். க்ரஷ் பேப்பரும் கொஞ்சம் மேலே போட்டிருக்கணும். மற்றபடி கார்னிஷில் வந்து இது வந்து இந்தியன் டிஷ், நீங்கள் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் பாஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சைனீஸும் இந்தியனும் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகே, உங்களோட ஐடியா பண்ணியிருக்கீங்க. பார்ப்போம், டேஸ்ட் நல்லா இருக்குது. பார்ப்போம். தேங்க்யூ. பார்த்துக்கலாம். உங்கள் டிஷ் எடுத்துக்கலாம். காளான்லாம் நல்லா பாயில் ஆகியிருக்கு. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மின்னு சொன்னார். அப்சா, உங்களோட ஃபுட்டை கொண்டு வாங்க. செஞ்ச விதத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். சால்ட் போட்டு நான் மஷ்ரூமை சோத்தே பண்ணேன். ஜிஞ்சர் கார்லிக் அனியன் தக்காளியெல்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி பண்ணி அதுக்கு பிறகு கஷூ பேஸ்ட்டை போட்டு க்ரீம் போட்டேன். கடைசியில் கஸ்தூரி மேத்தி கொரியாண்டர் எல்லாம் போட்டு மிக்ஸ். ப்ரெசன்டேஷன் நல்லா திங்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எனக்கு என்னோட பாராட்டுகள் உங்களுக்கு. அடுத்து டேஸ்ட் பண்ணும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரெசன்டேஷன்லேருந்து டேஸ்ட்லேருந்து அந்த பதம் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஓவரால் எல்லாமே நல்லா பண்ணிடுறேன். பாராட்டுகள். ஜட்ஜ் கமெண்ட் பண்ணுற போகிறோம். எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் மறுபடி பில்ட் ஆகிடுச்சு. ஏனென்றால் அந்த ரைஸ் செஞ்சவர் எல்லாம் அது சைனீஸ் அப்படியெல்லாம் சொன்ன சுட்டி கொஞ்சம் அதில் எனக்கு ஐடியா ஒன்று இருந்துச்சு. அது இந்தியன் கடைக்கு சைனீஸ் மேட்ச் ஆகாது. ஐ சுட்டி அந்த ரைஸ் அவ்வளோ நல்லா இருந்ததுக்கு அது எனக்கு அதில் ஒரு எஃபெக்டும் இருக்காதுண்டு. கஜேந்தினி, உங்களோட டிஷ்ஷை கொண்டு வாங்க. இஞ்சி, உள்ளி நெய்யில் வதக்கி, அப்புறம் அதுக்குள்ள வெங்காயம் போட்டு வதக்கி, தக்காளி பழம் போட்டு ஒரு மசாலா பண்ணி கஜு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் காளானை போட்டு மிக்ஸ் பண்ணி, அப்புறம் ப்ரெஸ் மில்க் விட்டு பண்ணிட்டு. ஓகே, வெரி குட். ப்ரெசன்டேஷன் அந்த கிரீன் சில்லி மேலே போட்டிருக்கீங்க, அதனால் அந்த கறி மேலே போட்டிருக்கிறது நல்லாயிருக்கு. க்ரீமியாக நல்லாயிருக்கு. அந்த ஃப்ரெஷ் க்ரீம் சரியாக போட்டிருக்கீங்க, கெஷ்நட் சரியாக போட்டிருக்கீங்க, மஷ்ரூமும் கரெக்டாக வெந்திருக்கு, மெயினான சால்ட்டை விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி பச்சை கார்னிஸ் வந்து வைக்கக்கூடாது. ஓரளவு ட்ரை பண்ணிருக்கீங்க, நல்லாயிருக்கு. கிரேவி நல்லா இருக்குது. நீங்கள் செய்த எல்லாம் கணக்காக எல்லா அளவும் போட்டிருக்கிறீங்களேன்னு சொன்னார். ஆனால் சால்ட் மட்டும் கொஞ்சம் காணாமல் இருக்குன்னு சொன்னார். அவ்வளோதான் ஒரு குறை தான் சொன்னார், வேற ஒன்றும் சொல்லலை. இந்த நாலு பேரோட டிஷ்ஷையும் நம்ம செஃப் டேஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போது ரிசல்ட் டைம். இந்த போட்டியோட விதிமுறைப்படி கண்டிப்பாக ரெண்டு பேர் வெளியேறி ஆகணும். முதலாவதா இந்த சுற்றிலிருந்து வெளியேற போகிற அந்த நபர். இறுதி சுற்றுக்கு தெரிவாகும் இரண்டு போட்டியாளர்கள். இவர்களில் யார்? உண்மையிலே நாலு பேருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த மஷ்ரூம் மசாலா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கன்சிஸ்டன்சிலாம் ஓரளவு பண்ணி, சின்ன சின்ன தவறுகள் தான் அவங்களுக்குலாம் இருந்துச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு சின்ன பாயிண்ட்ஸில் தான் கொஞ்சம் ஏற்றம் இறக்கும் அப்படி இருக்கே தவிர, மற்றபடி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணி ஆகணும். இதை வச்சு பார்க்கும்போது கஜோந்தினி வந்து என்னென்னா சால்ட் டோட்டலாகவே போடாமல் விட்டுட்டாங்க. அந்த லெவலில் பார்க்கும்போது அவங்க வந்து எலிமினேட் ஆகுறாங்க. கஜோந்தினி, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க. இந்த நாலு பேர்த்தில் பார்க்கும்போது அந்த சால்ட் போடாத ஒரு தவறு தானே தவிர, மற்றபடி நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் பங்கு பெறணுன்னு என்னோட வாழ்த்துக்கள். கஜந்தினி, உங்களுடைய மீதமாக இருக்கிற கோயின்ஸ் அதை எங்களை ட்ரெஷருக்கு போட்டுட்டு நீங்கள். நான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து வெளியேறேன். செப் சொன்னார் நாலு பேரும் ஒரே மாதிரி தான் செஞ்சுருக்கிறீங்க, செலக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்படி இருந்தும் செலக்ட் பண்ணணும் ரெண்டு பேர் என்னதுக்காக செலக்ட் பண்ணி வேணும் ரெண்டு பண்ணினான்னு சொன்னார். நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தேன். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பண்ணியிருந்தீங்க. சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அந்த சின்ன குறைகள் வச்சு பார்க்கும்போது இதில் கண்டிப்பாக ஒரு ஆள் நான் அதை எலிமினேட் பண்ணி ஆகணும். அதில் எனக்கு பார்க்கும்போது வனிதா, நீங்கள் வெளியேறீங்க. வனிதா, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆனால் மற்ற ரெண்டு பேர்த்த பார்த்து பேலன்ஸ் பண்ணும்போது உங்களை கொஞ்சம் கீழே இறங்கினால உங்களை நீங்கள் வந்து எலிமினேட் ஆகுது. வனிதா, உங்களோட பேலன்ஸ் காயின்ஸை எங்களோட ட்ரெஷரிக்கு நீங்கள் கொடுக்கணும். உண்மையிலுமே நான் எலிமினேட் ஆனதை பற்றி நான் ரொம்ப ஒரி பண்ணுறேன். தேற்றத்துக்குரிய அவருடைய வார்த்தை என்றால் நான் ஒரு ப்ரொஃபஷனல் குக்ன்றதை நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொடுக்குறேன். நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்த சுற்றுக்கு தகுதியாக இருக்கிறீங்க. முதல் ரவுண்ட்லேயே நான் சமையலில் வின் பண்ணிட்டேன். சரியான ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு போவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அடுத்த சுற்று ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் ரெடியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஹாட் பாக்ஸ் ரெடியாக இருக்குது, அதுக்கான கீ கார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. கீ கார்ட்ஸ் எடுத்துடலாமா? ஒவ்வொரு தடவையும் நானே தானே கீ கார்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த முறை ஒரு சேஞ்சுக்கு நம்ம பிரசாந்த் உங்களுக்கு கீ கார்ட்ஸ் கொடுக்க போகிறாரு. பிரசாந்த் கொடுக்குறீங்களா? பிரசாந்த் கொடுத்துருங்க. கார்ட்ஸ் குடுக்குற பொறுப்பு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல கொடுத்தாச்சு. சோ உங்களுக்கு தேவையான கீ கார்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. யாருக்கு என்ன கீ கார்ட் போகுதுன்னு பார்க்க போறோம். சோ 3 2 and 1. ஏ கீ கார்ட் ஹப்சா, சி கீ கார்ட் ரமேஷ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹப்சா இந்த சுற்றுக்கு என்ன ரெசிபி சமைக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். சோ இது ரெசிபி டைம். பிரேசிலியன் ஃபிஷ் ஸ்டூ. ஃபிஷ் ஸ்டூ. வாவ், நைஸ். நீ அசத்த போறீங்க. Very nice. Fish stew பண்ணதில்லை, ஸோ பீஃப் ஸ்டூ தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபிஷ் ஸ்டூ எப்படி ஒரு ஐடியா உண்டு இருக்கு, நீ அது பார்த்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்ய தான் நான் நினச்சி கொண்டு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம். எனக்கு இந்த ரெசிபி கிடைச்சோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் ஏற்கனவே செஞ்ச ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பிக் பண்ண வேண்டிய டைம் 90 செகண்ட்ஸ். இது 90 செகண்ட்ஸ் சவா. Your time start now. அப்சாவும் நானும் போகிறக்குள்ள எனக்கு போகிறேன்னு எனக்கு என்ன எடுக்கணும்னு தோண்டலை. அதனால் அப்புறமேலே நான் மின்னால் மின்னுக்கு போயிட்டு மீன், கொச்சிக்காத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கொக்கோனட் எல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறக்க வந்தால் விஜயத்தப்பள்ள எடுத்தேன். ஒரு நிமிடம் 10 வினாடிகள். 90 செகண்ட் சேலஞ்சில் நாங்கள் ரெண்டு பேர் இருந்த சுட்டியும் எனக்கு மிச்சம் ரஷ் ஒன்று இருக்குல்ல. ஸோ நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே டொமேட்டோ, அனியன், கார்லிக், கேப்சிகம் 2 கலர்ஸ் எடுத்தேன். அனியன் லீவ்ஸ், கொரியாண்டா அதெல்லாம் எடுத்தது எடுத்து அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ரேக்கு போயிட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட் அதில் பேப்ரிக்கா, பேப்ரிக்காவும் கோகோனட் கோகோனட் மில்க். ஸோ அது நான் ஃபர்ஸ்டில் எடுத்து அதுக்கப்புறம் தான் மற்ற சால்ட், பெப்பர் மற்றதெல்லாம் எடுத்தேன். நீங்களாவே செய்யணும். சலட் செய்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக படலை. ட்ரெஸ்ஸிங் நான் செய்ய வேணும்னு சொன்னாங்க. ஸோ நான் அது ட்ரெஸ்ஸிங் எனக்கு செய்யலும். இப்போ ஏ பாக்ஸில் என்ன மணி வேல்யூ இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஏ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. 12,000 ரூபீஸ். போன ரவுண்டை பார்க்கும்போது இந்த ரவுண்ட் பரவாயில்ல. பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 16,000 குறைஞ்சிச்சு, செகண்ட் ரவுண்டில் 12,000. ஸோ வின் பண்ணுறது தான் கொஞ்சம் எய்மாக இருந்துச்சு. ஐசூரி மணி அவ்வளோ எனக்கு பெருசாக படலை. சி கீ கார்டை செலக்ட் பண்ணார் நம்மளோட ரமேஷ். அவருக்கு என்ன டாஸ்க் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி இப்போ உங்கள் டாஸ்க்கை பார்த்தா அவங்க டென்ஷன் ஆகிறாங்க. ரமேஷ், ஒய்ஸ்டர் இதை நீங்கள் சீஸ் போட்டு பேக் பண்ணணும். மட்டியை பார்த்ததும் எனக்கு டென்ஷனாக இருந்துச்சு, பயம்னு வந்தது. டாஸ்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரே. இப்போ மணி வேல்யூ பார்த்து அதிர்ச்சி அடைய வச்சிடலாம். ஸோ சி பாக்ஸில் என்ன மணி இருக்கு சொன்னோம்ல, 14,000 ரூபீஸ். 14,000 காசு போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஆசை ஃபைனலுக்கு வரணும்னு சொல்லிதான். உங்களோட டாஸ்க் என்னன்னு பார்த்துட்டீங்க, அதுக்கான மணி வேல்யூ என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ குக்கிங் டைம். உங்களுக்கு கிடைச்சிருக்க டாஸ்க் வந்து மெயின் டிஷோட சேர்ந்து கொடுக்க போறீங்க. ரொம்ப அருமையா செய்வீங்கன்னு என்னோட வாழ்த்துக்கள். Are you all ready? Ready. Your time start now. இந்த டாஸ்க் பத்தி கதை பேக் ஒயிஸ்டர் வித் சீஸ். அது அப்படியான டாஸ்க்.
ரொம்ப சூட்டபிளானது. அது அவங்க டாஸ்க்குனே அவங்கள எதிர்பார்க்க முடியாது. அதை ரெண்டு டிஷ் பண்ணுற மாதிரி அவர் நினச்சிட்டு பண்ண வேண்டியதுதான். அதை வந்து பேக் பண்ணுறாரு, முதல்ல நல்லா வெயிட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சாஸ் போட்டு அதுக்கு அவரோட ஓன் ஐடியா என்ன பண்ணுறாரோ, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கார்லிக் அனியன்லாம் போட்டு அதில் க்ரீமை சீஸை விட்டு அதுக்கு பிறகு அந்த ஆய்ஸ்டர் போட்டாருன்னா நல்லா டேஸ்ட்டாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷை பண்ண வேண்டியது. அந்த மத்தியை பார்த்த விருப்பம் நான் என்ன செய்யணுன்னு எனக்கு கொஞ்சம் பயம் பிடிச்சி, நான் அது முன்ன எதுவும் செஞ்சதும் இல்லை. சரிக்க யோசனை பண்ணிட்டு ஈஸியாக முடிச்சிட்டாது. இன்னொரு டாஸ்க் இருக்குது சார், கேல் சலட். கேல் சலட் அது ஒரு ஹெல்த்தி டிஷ் உண்டு. அது சலட் வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து அவங்களே பண்ணலாம். அதுக்கு வந்து கார்லிக் கொஞ்சம் பட்டர் விட்டு சோட்டே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு அதை ஒரு சாஸ் மாதிரி பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த இதுக்கு மேலே ட்ரெஸ்ஸிங்கை போட்டுட்டு இதுக்கு வெங்காயம் அதுக்கு போகிற டொமேட்டோ அதெல்லாம் போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்கை மேலே ஊற்றினாங்கன்னு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். டாஸ்க்கு நான் சலட் ட்ரெஸ்ஸிங் நான் செய்ய வேணும்னு சொன்னேன். ஐசுட்டு எனக்கு வினிகரும் ஆலிவ் ஆயிலும் பெப்பர் சால்ட் லெமன் ஜூஸ் போட்டு அது விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட எல்லாம் வெஜிடபிள்ஸ் அதில் வெட்டிட்டு அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பிளேட்டிங் பண்ணிவிட்டு. ஃபிஷ் ஜூஸ் இது சாதாரணமாக நாங்கள் மார்னிங் டைமில் இல்லாட்டி எப்படியான டைமில் இந்த ஃபிக்ஸ் டூ நாங்கள் லஞ்சுக்கு டின்னருக்கு மோஸ்ட்லி பாவிக்கலாம். இது ஃபிஷ் கறி மாதிரியே தான் இருக்கும். இது வந்து நல்லா டொமேட்டோ நல்லா ரெட் கலராக இருக்கும். டொமேட்டோ இதெல்லாம் சப் பண்ணி போட்டு அந்த டொமேட்டோ டேஸ்ட் இதெல்லாம் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டிருப்பாங்க, பட்டர் இதெல்லாம் போட்டு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். செஃப் எங்களை கண்டஸ்டன்ஸ் எப்படி சமைக்கிறாங்க போய் பார்த்துட்டு வருமா? கண்டிப்பாக பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போது ஒரு கிட்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் குக்கரி புக் உண்டு. இந்த புக்குண்ட பேர் வந்து த இன்டர்நேஷ்னல் குக் புக் ஃபார் கிட்ஸ். இந்த புக்கை எழுதினர் வந்து மெத்யூ என்ற ஒரு எழுத்தாளர். ஸ்டார்ட் வந்து சேஃப்டி எப்படி எப்படி அவளை ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு விருப்பமான ஃபுட் என்ன என்ற ஒரு 60 ரெசிபி இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் வந்து தட்ட எல்லா சின்ன பிள்ளைகளும் வாசித்தா அவங்களும் ஒரு சமையலை பற்றி ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு கட்டாயம் வரும் இந்த புக்கில். இந்த புக்கை நாங்கள் ஆன்லைனில் இல்லாட்டி இபுக்கில் எடுக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வாங்குறா முன்னாடி புத்தகசாலையால் வாங்கிக்கொள்ளலாம். இப்போ ரெண்டு பேர் வந்து முன்மரமாக சமைச்சிட்ருக்காங்க. இப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட ஸ்டைல் இருக்கும். கண்டிப்பாக இவங்களோட குக்கிங் மெத்தட் பற்றி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சொல்லுங்கள், எப்படி அவங்க சமைக்கிறது, என்ன மெத்தடில் சமைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க அந்த சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக அந்த மிஷன் பிளாஸ் மொதல் செய்யணும். அதாவது ஒரு டிஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும் ட்ரேயில். அந்த அந்த லெவலில் தான் அவங்க போகிறாங்க. அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அதோட அங்கிட்டு பேன் வச்சு குக்கிங் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அதை மெத்தடை சரியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது. இங்கே ப்ராப்பரான மெத்தட். ஸோ ரமேஷ் என்ன பண்ணிட்டுருக்காரு? அப்புறம் ஓகே, அவர் முதல்ல சாஸ் செய்கிறார். இப்போ அதுக்கு அந்த டாஸ்க்கு கொடுத்தோம்ல, அதுக்கு வந்து சாஸ் செய்ய சொன்னால் இப்போ சாஸ் பண்ணிட்டுருக்காரு. அது முடிக்கிற அடுத்து ஃபிஷ் டூக்கு போவார்னு நினைக்கிறேன். டாஸ்க்கை நான் லாஸ்ட்டாக செய்வோம்னு நினச்சேன். என்னடா அது சலட் ஒன்று செய்ய இருந்த சுட்டி. ஸோ முதல்ல நான் ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி பெப்பரும் சால்ட்டும் லெமனும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சேன். அதுக்கு பிறகு நான் குக்கிங்க்கு தேவையான ஜிஞ்சர் ஆனியன் கேப்சிகம் டொமேட்டோஸ் எல்லாம் வெட்டி வச்சேன். அப்போ எனக்கு அது ஈஸியாக இருக்கும் குக் பண்ண சொல்லி. அதுக்கு பிறகு நான் ஆலிவ் ஆயில் போட்டு ஆனியனை ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கு பிறகு கார்லிக்கோடு சாத்தே பண்ணிவிட்டு டொமேட்டோஸ் அதுக்கு பிறகு எல்லாம் ஸ்பைசஸ் பப்ரிக்கா சில்லி ஃப்ளேக்ஸ் சால்ட் பெப்பர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு மேரினேட் கேப்சிகம் போட்டு சாஃப்டான பிறகு ஃபிஷ்ஷை போட்டு மிக்ஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு கோகோனட் மில்கை மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் அனியன் லீவ்ஸ் எல்லாம் வெட்டிட்டு அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute மாதிரி வச்சுட்டு ஆஃப் பண்ணினேன். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் கிச்சன் க்ளீனாகவே இருக்கணும். அதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி நினைக்கவே கூடாது. ஒரு டிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதே நேரத்தில் கிச்சனை க்ளீன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சரியான மெத்தட். அது அவங்க மிஸ்ஸாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. டிஷ்ஷை மொதல் நான் கழுவுனேன். கழுவி அதை வச்சுட்டு வெங்காயம் பச்சை பச்சை தக்காளி அதெல்லாம் கழுவி இஞ்சி பூடு பட்டை அதெல்லாம் நான் இடித்து வச்சுக்கிட்டேன். இடித்து வச்சுட்டு ஒயில் போட்டு இஞ்சும் பட்டை பூடு எல்லாம் போட்டு சோர்ட் பண்ணிவிட்டு மறுகா வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் போட்டு மறுகா சோர்ட் பண்ணிவிட்டு மறுகா போட்டேன் பிஸ்ஸை. பிஸ்ஸை போட்டு சோர்ட் பண்ணி எடுத்துகிட்டு மறுகா
மட்டியை அதுக்கு அது ரெடி பண்ணேன். அப்சா வந்து அவங்களோட சலடை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா 7 நிமிஷம் இருக்கறப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க டைம் குள்ள முடிச்சிடுவாங்க. நாங்க எல்லாம் நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா முடிச்சிடுவாங்க. கண்டிப்பா முடிச்சிடுவாங்க. சார் செஃப்பே சொல்லிட்டாரு அப்ப கண்டிப்பா முடிச்சிடுவாங்க. மட்டியை சரகட்டும் போது அது வேற சின்ன கொஞ்சமா தான் இருந்துச்சு. அத நான் சின்ன டெக்கரேஷன் போட்டு தக்காளி கொச்சிகால வெட்டி சின்ன டெக்கரேஷன் போட்டு நல்லா பசந்தா இருக்கும்னு சொல்லி ஜட்ஜி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி நான் செஞ்சேன். அவர் ஆல்ரெடி ரமேஷ் எல்லாம் ப்ரெசன்டேஷனை வந்து என்ன பொறுத்தவரை எல்லாமே ரோ டிஷ்ஷஸ் ரோ வெஜிடபிள் எல்லாம் போட்டு தான் ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கிறேன். ஹஃப்னா அவங்க ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டாங்க. இனி அவங்க பிளேட் பண்ணுறேன் பண்ணுறது மட்டும் மட்டும் தான் சரியான டைம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்குது. இப்படி அவங்க முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெசன்டேஷனுக்கு நான் மிச்சம் ப்ரிப்பேர் பண்ணல. நான் அந்த ஃபிஷ்ல இருந்து கேப்சிகம் அதுவல்ல கொஞ்சம் மேலேயால் போட்டு அந்த கொரியாண்டை எல்லாம் கீழே இருந்ததெல்லாம் அது மேலே போட்டு தான் பிளேட்டிங் பண்ணேன். வேற ரெண்டும் நான் ஸ்பெஷலாக பிளேட்டிங்கிண்டு நான் செய்யலை. சாலடும் எல்லாம் கலர்ஸ் இருக்கிற சுட்டி அந்த சாலடும் சும்மா பாலில் போட்டாலே அது நல்லா இருந்துச்சு சுட்டி நான் அப்படியே பிளேட்டிங் பண்ணேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, time up. தீர்மானம் மிக்க இன்றைய இறுதி சுற்றில் வெற்றி யாருக்கு? ரெண்டு பேருமே அவங்களோட குக்கிங்க முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களோட ஃபுட்ட டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். சோ செஃப் ரெடியா இருக்கீங்களா? யா ரெடியா இருக்கேன். எஸ். சோ லெட்ஸ் வெல்கம் ரமேஷ் உங்க டிஷ்ஷோட வாங்க. சொல்லுங்கள் ரமேஷ் இந்த டிஷ்ஷை சுருக்கமாக சொல்லுங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி. பூடு பட்டை இஞ்சி எல்லாம் போட்டு வெயிட் பண்ணி மசாலா பண்ணி மசாலாலாம் போட்டு சோர்ட் பண்ணி மீன் எடு போட்டு மீனை சீசன் பண்ணிங்களா? சீசன் பண்ணேன். ஓகே. ப்ரெசன்டேஷன் பெருசாக ஒன்றும் அப்படி இல்லை. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரெசிலியன் ஃபிஷ் ஸ்டூங்கிறது வந்து டோட்டலாக வாசம் எல்லாமே அவுட். அதில் அந்த வாசம் அந்த இது ஃப்ளேவரே அதில் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபிஷ் கறி மாதிரி தான் அதில் பண்ணியிருக்கிறீங்க. இதுவும் வந்து சாஸோட கேட்டிருந்துச்சு. இதில் சாஸே இல்லை. ஓவரால் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது மேக்ஸிமம் நாங்கள் எதிர்பார்த்த டேஸ்ட்டில் அவ்வளோ இல்லை. எஸ் உங்கள் டிஷ் எடுத்துகிட்டு போகலாம். ஜட்ஜ் ஒன்னர் இந்த மாதிரி ரெசிபி சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு போதாதுன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு அந்த நேரத்தில். நம்ம அடுத்ததா ஹப்சாவை கூப்பிட போறோம். உங்களோட டிஷ்ஷோட வாங்க ஹப்சா. நல்லா ட்ரை பண்ணி செஞ்சிருக்கீங்க. நம்ம செஞ்ச முறைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல கார்லிக் சாப் பண்ணி அது சாட்டே பண்ணிவிட்டு அதில் அனியன்ஸ் போட்டேன். அதுபோல் அனியன் கொஞ்சம் சாட்டே ஆன பிறகு கேப்சிகம் 2 கலர்ஸ் வெட்டி அது அதையும் சாட்டே பண்ணி அதுக்கு பிறகு டொமேட்டோஸ் பப்ரிக்கா பெப்பர் சால்ட் ஃபிஷ்ஷை போட்டு மேரினேட் பண்ணி வச்சேன் ஃபிஷ்ஷை. அதுக்கு பிறகு அந்த மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை அதில் போட்டு அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபிஷ் வெந்த பிறகு அதுக்கு பிறகு மில்க் போட்டேன். நல்லாயிருக்கு. சலடு நல்லாயிருக்கு. ஃபிஷ்ஷும் நல்லா பண்ணியிருக்கீங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் நல்லாயிருக்கு. ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கு. அந்த ஜூஸி அந்த கிரேவியெல்லாம் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சின்ன ஒரு குறைன்னு சொன்னால் சால்ட் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். சலட் வந்து இதுக்குன்னு கொஞ்சம் சால்ட் இருந்திருக்கணும்.
கொஞ்சம் வினிகர் வந்து கொஞ்சம் கூடிடுச்சு, கொஞ்சம் பேர்ன் பேர்ன் பண்ணுது, அப்படியே எரிக்குது தொண்டையை. மற்றபடி ஓவரால் பெஸ்ட், நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களோட டிஷ் எடுத்துக்கலாம். ஜட்ஜ் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் எனக்கு சரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் டேஸ்ட் பார்க்க போக்கில் சால்ட் கொஞ்சம் இன்னும் போட்டால் நல்லா இருக்குமேனு நினச்சிட்டு, பட் லாஸ்ட் மோமெண்ட் சுட்டு எனக்கு அது கொஞ்சம் சால்ட் போட்டு அது ப்ரிப்பேர் பண்ண எனக்கு அவ்வளோ நினைக்கல. நான் அது ஓகேயாக இருக்குமேனு நினச்சேன், பட் ஜட்ஜ் சொன்ன கமெண்ட்ஸு நான் அக்ரி பண்ணுறேன். இப்போ ரிசல்ட் டைம். இந்த போட்டிக்கு ஒரே வெற்றியாளர், அந்த வெற்றியாளர் யார் செஃப்? யா, ரெண்டு பேர் கொஞ்சம் கஷ்டமான இது தான். ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் யார் நல்லா பண்ணியிருக்கிறா, இதில் யார் நல்லா உயர்வாக பண்ணியிருக்கா, கொஞ்சம் தாழ்வாக இருக்குன்னு அப்படி பார்க்கும்போது மப்சா வந்து இதில் வின் பண்ணியிருக்கிறான். வாழ்த்துகள் ஹப்சா. கங்க்ராச்சுலேஷன். ஹப்சா, நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க. அது சலடெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அதை கூட இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் இன்னும் அந்த போலை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். 22,000 ரூபா வின் பண்ணி 22,000 ரூபா பணத்தோட வீட்டை போக போகிறீங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரமேஷ். எங்களுடைய செஃப் சொன்ன அறிவுரைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே நீங்கள் பின்பற்றி இன்னும் இன்னும் முயற்சி செய்யுங்க. நீங்கள் இன்னும் முன்னுக்கு வருவீங்க. உங்களோட பேலன்ஸாக இருக்கிற உங்களோட காயின்ஸை எங்களோட ட்ரெஷரியில் வந்துட்டு போகலாம். நான் எப்படி இருந்தாலும் நல்லா தான் சமைத்தேன். நான் கொஞ்சம் கூட நினைக்கல நான் வெளியே போகணும்னு சொல்லி செப் காதுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு நீ நான் எப்படியும் வெளியே போயிடுவேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹப்சா, நீங்கள் வந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி அடைஞ்சிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து குக் பண்ணுறது நான் மிச்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணினேன். என்னோட ரெண்டு பேபிஸும் வீட்டில் விட்டு தான் இங்கே வந்தேன். அது எனக்கு பெரிய ஒரு விஷயமே. அந்த சாக்ரிஃபைஸ்க்கு இந்த நான் வின் பண்ணுறது எனக்கு ஒரு அது என்ன எனக்கு அந்த வார்த்தை வருது. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு கூடவே இருந்து எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்த நம்ம செஃப்புக்கு நன்றி சொல்லிக்கலாம். நன்றி செஃப். நன்றி செஃப். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான போட்டியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் பிரசாந்தன். நான் உங்கள் ஷாமி.